மே 16 18 தேதிகளிலே முள்ளிவாய்க்காலிலே மரணித்த எங்களுடைய எம் தமிழ் உறவுகளுடைய அந்த அவர்களுடைய அந்த மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவிக்கின்ற இந்த லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு சர்வதேச நீதியை நாங்கள் கேட்டு பெற்றே தீருவோம். சர்வதேச விசாரணைகள் மூலம் இதை நாங்கள் நிலைநாட்டியே தீருவோம். இதை விட ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்கும் நாங்கள் முன்னே உழைப்போம். நீங்கள் என்னதான் தடுத்தாலும் இன்றைக்கு எங்களுடைய தரப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை நினைவு சின்னங்களை நீங்கள் அளித்தாலும், நீங்கள் எழுப்பிய நினைவு சின்னங்கள் அது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்க முன்னால் இருக்கக்கூடிய படைவீரர்களுடைய நினைவு சின்னமாக இருக்கலாம், இங்கே ஆனகரவிலோ மற்ற இடங்களிலோ முள்ளிவாய்க்காலிலோ அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் ஒரு போராட்டம் நடைபெற்றதை எடுத்து காட்டும் அந்த சந்ததி, அது சிங்கள சிறுவனாக இருக்கட்டும், தமிழ் சிறுவனாக இருக்கட்டும், முஸ்லீம் சிறுவனாக இருக்கட்டும், அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒரு போராட்டம் நடந்துதான் இவ்வளவு படைவீரர்கள் வறந்தார்கள் என்றவை வரும். ஆகவே பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு இடமில்லை, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த மௌனிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் பின்னர், ஏன் போராட்டம் நடைபெற்றது பொழுது கூட எந்த தரப்பாக இருக்கட்டும், அது தமிழ் தரப்பாக இருக்கட்டும், பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் கண்டித்து வந்திருக்கிறோம். தென்னிலங்கையிலே ஜேவிபியினர் ஏப்ரல் 5 அவர்கள் நடத்திய அந்த அதிலே மரணமடைந்தவர்களுக்கான நினைவு தினத்தை அனுஷ்டிக்க முடியும் என்றால், நவம்பர் 13 நடைபெறுகின்ற அந்த நினைவு தினத்தை அவர்கள் அனுஷ்டிக்க முடியும் என்றால், ஏன் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அனுஷ்டிக்க முடியாது? மிகவும் ஒரு கொடிய அனுஷ்டிக்கின்ற தீபங்கள் தட்டி வீழ்த்தப்பட்டு சப்பாத்துக்கால்களால் விதிக்கப்படுகின்ற கொடுமையான அடக்குமுறைக்கு கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டிலே, நாங்கள் 2000 பிரஜையல்ல, இந்த நாடு உங்களுக்கு சொந்தமில்லை என்ற செய்தி திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் ஜேவிபி நவம்பர் 13 அவர்கள் அனுஷ்டிக்க முடியுமா இருந்தால், ஏன் நாங்கள் அனுஷ்டிக்க முடியாது? ஆகவே எங்களுடைய மக்கள் மிகவும் எழுச்சியாக இன்றிலிருந்து மே 18 ஏன் 18 கடந்தும் கூட இந்த மாதம் பூராகவும் ஏன் மாகாண சபை கூடுகின்ற பொழுது வேண்டும் என்றால் 22 நாங்கள் அனுஷ்டிப்போம், வேண்டும் என்றால் மாகாண சபை கூட்டத்தை ஒத்திவைத்து பாருங்கள் என்று நாங்கள் சவால் விடுக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த அடக்குமுறைகளை தாண்டி எங்களுடைய மக்கள் இந்த அந்த இறந்து போன அத்தனை மக்களுக்கும் வீர மரவர்களுக்கும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும், நாங்கள் செலுத்துகின்றோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம், நன்றி, வணக்கம்.